அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இயல் இரண்டில் நாள் வகை குறுக்கங்கள், நாள் வகை குறுக்கங்கள் அப்படின்ற தலைப்பின் கீழ் நாம் ஒரு இலக்கணம் பார்க்க போகிறோம். சரியா? ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க முதல் எழுத்துக்களும் சார்பு எழுத்துக்களும். சரியா? முதல் எழுத்துக்களும் சிக்ஸ்த்துலேயே படிச்சிருப்பீங்க, முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள்னால் என்ன? உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, சேர்ந்த 30 எழுத்துக்களும் தான் என்னது முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்து சார்பெழுத்து. சார்பெழுத்துங்கிறது 10 வகைப்படும். படிச்சிருக்கீங்கள, உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குட்டியெழுகுறம், குட்டியெழுகிறம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்கள்ல. அதில் நாள் வகை குறுக்கங்கள் வரும். சரியா? சார்பெழுத்தோட வகைகளில் நாள் வகை குறுக்கங்கள் வரும். என்னென்ன? ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். சரியா? இதை பற்றி தான் இந்த பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம். சரியா? பாருங்கள், ஒவ்வொரு எழுத்தும் அதை ஒழிப்பதற்குரிய கால அளவு உண்டு. நம்ம சொல்லியிருக்கோமா, குறில் அப்படின்னு சொன்னால் குறில் எழுத்துனா ஒரு மாத்திரை, நெடில் எழுத்துனா இரண்டு மாத்திரை, மெய் எழுத்துனா அரை மாத்திரை, ஆயுத எழுத்துனா அரை மாத்திரை. இதெல்லாம் நாம் 6வது வகுப்பில் படிச்சிருக்கோம். ஆனால் இதில் நாம் கொஞ்சம் மாத்திரை அளவுகள் மாறுபடும். சரியா? பாருங்கள், ஆனால் எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களையும் தனக்குரிய மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிப்பது கிடையாது. சில எழுத்துக்கள் சில இடங்களில் நமக்குரிய கால அளவை குறைவாக ஒழிக்கும். இவ்வாறு குறைத்து ஒழிக்கும் எழுத்துக்களை என்னென்னு சொல்கிறோம்? குறுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். என்னென்னு சொல்கிறோம்? குறுக்கம். பாருங்கள், முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐகார குறுக்கம். ஐகார குறுக்கம். இப்போ ஐ மட்டும்தான் ஐகார குறுக்கத்தில் வருமா அப்படின்னு சொன்னால், அந்த உயிர் மெய் எழுத்தாக வரக்கூடிய ஐ, இப்போ ஐ இக்கு ப்ளஸ் ஐ கை, இம்மு ப்ளஸ் ஐ மை, இப்பு ப்ளஸ் ஐ பை, இது மாதிரி வரக்கூடிய எல்லா எழுத்துக்களுமே ஐ எழுத்து சேர்ந்து தான் வரும். சரியா? அது அந்த உயிர்மை எழுத்து அப்படி தான் வரும். சரியா? பாருங்கள், ஐ கை பை. ஏன்னா ஐகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் இரண்டு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கும். அதாவது ஒரு சொற்றொடரில் ஐ அந்த எழுத்துக்கள் வரும் பொழுது முழுமையாக ஒழிக்கும். சரியா? ஆனால் வையம், இப்போ இது மொழிக்கு முதல்ல வருதா, இடையில் வருதா, கடைசியில் வருதா? வையம், வையம் எது வருது? வை அப்படிங்கிறது ஐ. சரியா? அப்போ வைங்கிறது மொழிக்கு முதல்ல வருது. அடுத்து பாருங்க, சமையல், சமையல் மை, இம் ப்ளஸ் ஐ மை சமையல், அப்போ மொழிக்கு இடையில் வருகிறது. பறவை, இவ் ப்ளஸ் ஐ ஒய் பறவை, அப்போ மொழிக்கு இறுதியில் வருகிறது. அப்போ இந்த ஐ என்ற எழுத்து மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் வருகிறது. சரியா? ஆனால் தனித்து வரும்போது, ஐ தனித்து வரும்பொழுது இரண்டு மாத்திரை, ஒரு சொல்லோடு சேர்ந்து வரும்போது முதல்லையும் வரும், இடையிலையும் வரும், இறுதியிலையும் வரும். சரியா? பாருங்கள், சொற்களின் முதல் இடை இறுதி ஆகிய இடங்களில் வரும் பொழுது தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் ஐகாரம் ஐகார குறுக்கம். புரிஞ்சுதா? அதாவது ஐ என்றது, அதாவது ஐங்கிறது உயிரெழுத்து ப்ளஸ் உயிர்மை எழுத்து வரும்ல, அந்த ஐ சேர்ந்து வரக்கூடிய எல்லா எழுத்துக்களும் வந்து தனித்து வந்தால் இரண்டு மாத்திரை, அதே மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் வரும் பொழுது அதனுடைய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கும். இதுக்கு பேர் தான் ஐகார குறுக்கம். பாருங்கள், சொல்லின் முதலில் வரும் பொழுது ஒன்றை மாத்திரை அளவில் ஒழிக்கும். பாருங்கள், சொல்லின் முதலில் வரும் பொழுது ஒன்றரை மாத்திரை அளவு ஒழிக்கும். இங்கே பாருங்கள், சொல்லின் முதலில் வரும் பொழுது, இப்போ வையம் அப்படின் இருக்கா, இந்த வையத்தில் ஒய் அப்படிங்கிற எழுத்து இந்த
ஐகாரம் வந்து சொல்லின் முதலில் வருகிறதே, அதனால இந்த ஒய், இந்த ஒய்ங்கிற எழுத்துக்கு எத்தனை மாத்திரை? ஒன்றரை மாத்திரை. இங்கே நம்ம ரெண்டுன்னு சொல்லக்கூடாது, இதுக்கு மாத்திரை அளவு எவ்வளவு? ஒன்றரை மாத்திரை. சரியா? ஐகாரம் சொல்லில் முதலில் வரும்பொழுது ஒன்றரை மாத்திரை அளவில் ஒலிக்கும். புரிஞ்சுதா? முதல்ல வந்துச்சு ஒன்றரை மாத்திரை. அடுத்து பாருங்க, ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்பொழுது ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்பொழுது ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்கும். அடுத்தது பாருங்க, ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும், ஐகாரம் சொல்லின் இடையில் வருதா? சமையல் இம்மு கூட்டல் ஐ மை மை, அப்போ சமையல் இடையில் வந்திருக்குதா? பறவை இவ் கூட்டல் ஐ ஒய் பறவை. அப்போ இந்த பறவை எங்கே வந்திருக்குது? இறுதியில் வந்திருக்குது. இப்படி சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வந்தால் அதற்கு மாத்திரை அளவு ஒன்று. அதனுடைய மாத்திரை அளவு எவ்வளவு? ஒன்று. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தனித்து ஐ என்ற எழுத்து தனித்து வந்தால், ஐ என்ற எழுத்து தனித்து வந்தால் இரண்டு மாத்திரை. சொற்களில் சேர்ந்து வரும்பொழுது சொல்லின் முதலில் வந்தால் ஒன்றரை மாத்திரை, சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வந்தால் ஒரு மாத்திரை. இதுக்கு பேர் தான் ஐகார குறுக்கம். சரியா? அடுத்து பாருங்க, ஔகார குறுக்கம். என்ன குறுக்கம்? ஔகார குறுக்கம். ஔ வௌ இவ் ப்ளஸ்ஸு, அதாவது நம்ம என்னது அவ் அப்படின்ற எழுத்தை நம்ம எழுதும் பொழுது ஔ வௌ அப்படின்னு சொல்லுவோம். இவ் ப்ளஸ் ஔ வௌ, இத்து ப்ளஸ் ஔ தௌ, அந்த வரிசை இருக்குல்ல தவ் நவ் அது மாதிரி வருது இல்லை, கடைசியில் தவறமில்ல அப்படி ஔ நவ் வௌ என ஔகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். அப்போ அவுங்கிறது புரியலா? நெடிலா? நெடில். அப்போ தனித்து வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு இரண்டு மாத்திரை, நீ அதை மறக்கவே வேண்டாம். சரியா? ஆனால் பாருங்கள், ஔவையார் வௌவால் என சொற்களில் முதலில் வரும்பொழுதே தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒன்றரை மாத்திரை அளவில் ஒலிக்கும். புரிஞ்சுதா? பாருங்க, ஔவ் அந்த எழுத்து வரிசை இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து தனியாக வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நீ பயப்படவே வேண்டாம், அதுக்கு ரெண்டு மாத்திரை போட்டுரும். ஆனால் சொல்லில் முதலில் வரும் பொழுது ஔவையார் வௌவால் இந்த மாதிரி வேர்டு நிறைய இருக்கும்ல, அதை எடுத்து பார்த்தேன்னா அதில் சொல்லின் முதலில் வரும் பொழுது இரண்டு மாத்திரை அளவு ஒலிக்காது, ஒன்றரை மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். ஒன்றரை மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். இந்த ஔகாரம் வந்து சொல்லின் முதலில் மட்டுமே வரும், இடையிலும் இறுதியிலும் வராது. ஔகாரம் வந்து சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது, சொல்லின் முதலில் மட்டுமே வரும். சொல்லின் முதலில் மட்டுமே வரும். அப்படி வரும் பொழுது இரண்டு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒன்றரை மாத்திரை அளவு ஒலிக்கும். இதுக்கு பேர் என்னன்னு சொன்னால் ஔகார குறுக்கம். ஔகார குறுக்கம் இதெல்லாம் எதில் வருது? சார்பெழுத்தோட வகைகளில் வரும். சிஸ்த்தில் படிச்சிருப்பீங்க சரியா? எது சிஸ்த் புக்கு எடுத்து பாருங்கள், சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உயிர்மை ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை ஐகார குறுக்கம் ஔகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் குற்றியல் உரம் குற்றியல் உரம் அப்படின்னு பத்து இது கொடுத்துருப்பாங்க சரியா? அதில் வரக்கூடிய எழுத்துக்களோட வகைகள் தான் இது சரியா? சார்பெழுத்தின் வகைகள் தான் சரியா? அப்போ என்னென்ன பார்த்தோம் இன்னைக்கு? ஐகார குறுக்கம் ஔகார குறுக்கம் பார்த்தோம் சரியா? ஐகார குறுக்கம் ஔகார குறுக்கம் பார்த்தோம். ஐகார குறுக்கம்னா என்ன? ஐ என்ற எழுத்து சொல்லின் முதலில், அதாவது சொல் தனித்து வந்துச்சுன்னா ரெண்டு மாத்திரை, சொல்லின் முதலில் வந்தால் ஒன்றரை மாத்திரை, இடையிலும் இறுதியிலும் வந்தால் ஒரு மாத்திரை சரியா? இதுக்கு பேர் தான் ஐகார குறுக்கம். இது சொல்லின் முதலிலும் வரும், இடையிலும் வரும், இறுதியிலும் வரும். ஔகார குறுக்கம் அப்படிங்கிறது தனித்து வந்தால் இரண்டு மாத்திரை, இது சொல்லின் முதலில் மட்டுமே வரும், இடையிலும் இறுதியிலும் வராது. அப்படி சொல்லின் முதலில் வரும் பொழுது தன்னுடைய இரண்டு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒன்றரை மாத்திரை அளவே ஒன்று.
ஒழிக்கும். இதற்கு பெயர் அவுகார குறுக்கம். சரியா? அப்போ உங்களுக்கு இன்றைக்கி என்ன வீட்டு பாடம்னா, ஐகார குறுக்கம் என்றால் என்ன விளக்கம் தருக, அடுத்து அவுகார குறுக்கம் என்றால் என்ன விளக்கம் தருக, ரெண்டையும் படிச்சுட்டு பார்க்காம எழுதுங்க. சரியா? உங்களுக்கு புரியலனா கண்டிப்பாக கேளுங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் மேலே மேலே படிச்சுக்கிட்டு போகும்போது, நீங்கள் அதாவது மனப்பாடம் செஞ்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அதில் எந்த யூஸுமே இல்லை. புரியலைன்னா கண்டிப்பாக ஃபோன் பண்ணி கேளுங்க. சரியா? ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ சில்ட்ரன்.